This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கடகராசி 2018 டிசம்பர். ஸோ கடக ராசிக்கு இந்த 2018 டிசம்பர் மாதம் எவ்வளோ சாதகமான கிரக நிலைகள் இருக்குது. கடகம் அப்படின்ற அந்த ராசி எடுத்துட்டோம்னா சந்திரன் டெய்லி ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிலை, ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது எண்ணங்கள்லாம் தோன்றதான் அந்த கடகத்துக்கு உண்டு. பேர்த் சார்ட்டில் ஜனனக்கால ஜாதகமில் கோள்கள் நல்லா பிளேஸ் ஆகிட்டு அதில் இந்த கடகத்துக்கு நல்ல டிரான்சிட் நடந்தால் எக்ஸலண்ட்டான பலன். குரு ரொம்ப சாதகமாக, நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்துருவோம். குரு சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சி, புது ஈடுபாடு, ஒரு புதிய தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, உயர்கல்வி இதெல்லாம் செலக்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இல்லை பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், இல்லை புதிய வாகனம், வீடு வாங்கக்கூடிய ஒரு ஐடியாஸ், ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ஒரு நோயிலேருந்து நிவர்த்தி, ஹெல்த்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த கடகத்துக்கு துணிஞ்சு செய்யலாம். அது வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது குரு ஒரு கிரகத்தால் மட்டும். மித்த கோள்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா, சனி ஆறாவது வீடு, இப்போ இடையூறு கொடுக்குற கிரகம் சனி, அவர் கொஞ்சம் ஒதுங்கி ஆறாவது வீட்டில் எதிர்ப்பு, எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள், நோய்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ண ஒரு இடத்துல இருக்கிறதுனால கடகம்க்கு சனியும் வந்து நம்ம ஃபேவராக எடுத்துக்கலாம். இப்போ சூரியன், சூரியன் தான் உங்களுக்கு இன்கம் பிளானட், இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி கடக ராசியில் பிறந்தவங்க இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 80% அபவ் கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒரு அமைப்பாகவே அமையுது. ஏன்னா அவங்களுக்கு வருமான கிரகமே சூரியனாக இருக்கிறதா, அரசாங்கம், அரசியல் அல்லது அரசாங்கம் சார்ந்த துறையிலேருந்து வருமானம், இல்லை அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து இன்கம் எடுக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சந்திர தசை நடக்கும்போது இந்த பலன் உண்டு. அப்போது கடகம் அப்படிங்கிற இந்த ராசிக்கு சூரியன் குருவோட இணைஞ்சு, புதனும் சூரியனோட இணைஞ்சு இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி, வித்தை, எழுத்து இந்த துறையில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரான மந்த் இந்த மாதம். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய துறையில் தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான யோகம், அதிகமான வருமானம், அதிகமான புது முயற்சி, முன்னேற்றம். அட் த சேம் டைம் சூரியனும் குருவும் இணைஞ்சு, சூரியனும் புதனும் இணையறதுனால மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவரான மந்த்தாக டிசம்பர் மந்த்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா இந்த மந்த் வந்து அவங்க போட்ட திட்டம், அவங்க எதிர்பார்க்குற கோர்ஸ், அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன், அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்குண்டான ஒரு பிளான் சூப்பராக த்ரூ ஆகும், அவங்களுக்கு அந்த கிளியாரிட்டி கிடைக்கும். அடுத்தது நம்ம பாசிட்டிவாக என்ன எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்னா, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கும். இதில் சுக்கிரன் மாலவிய யோகம் அப்படின்ற யோகத்தை கொடுக்குற ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்குது. சுகபோகங்கள், சுகபோகங்கள்னால் அந்தந்த வயசுக்கு ஒரு சுகபோகம், இப்போ ஒரு குழந்தையாக இருக்குது, ஒரு 10 வயசு குழந்தை இல்லை 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு தேவையான பொருள் கிடைக்கிறது, அந்த குழந்தைக்கு தேவையான மன மகிழ்ச்சிக்குள்ளான இடங்களில் அந்த குழந்தை பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், சுகபோகங்கள். இதை ஒரு வாலிபன் ஒரு 20 வயசு இருக்குது, இல்லை ஒரு 17 வயசு இருக்குது. இப்போ இவங்களுக்கு இந்த சுக்கரன் 4ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க, பயங்கரமான ஹாப்பினஸ், ஒரு டூர் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறாங்க, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். 30 வயசில் உள்ளவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள், ஒரு மனநிறைவான வாழ்க்கை, அதனால் மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து கடக ராசிக்கு அந்தந்த வயசுக்கேற்ற ஒரு வாழ்க்கை. 60 வயசில் ஒரு கடக ராசியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா சுக்கரன் 4ஆம் இடத்துல மாலவி யோகத்தை கொடுத்தா அந்த வயசில் அவங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம், தேக புஷ்டி, அதில் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி, அவங்களுடைய பந்து உறவுகள்லாம் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுதான் சுக்கரன் கொடுக்குற யோகங்கள், வயசுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் சைடில் நம்ம எடுத்துகிட்டே வரோம். நெகட்டிவாக என்ன இருக்குன்னா, எட்ஜில் கிட்டத்தட்ட வந்து ராகுக்கு இது வந்து பார்டரில் இருக்குது. இந்த 3 மாதத்தில் அது டிரான்சிட் ஆகிடும், மோரார்லெஸ் 3-4 மந்த்ஸ். இந்த ராகுக்கு இது எட்ஜில் இருக்கிறதுனால சின்ன தனங்கள் மாதிரி தெரியும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால ராகுக்கு அங்கே ப்ராப்ளம் கிடையாது. கேது மட்டும் 7th ஹவுஸில் ஒரு சின்ன இடையூறு, ஒரு மேரேஜ், ஒரு ப்ரொபோசல் எடுக்கிறீங்க, ஒரு வரன் பார்க்குறீங்க, இல்லை உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைஞ்சல் பிரச்சனை, ஒரு கருத்து மோதல் வரலாம், பெருசாக இல்லை. சரி, இப்போ கரியருக்கு வருவோம். ஏன் இந்த வாட்டி நம்ம கரியர் லேட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, மார்ஸ் செவ்வாய் தான் உங்களுக்கு தொழில் கிரகம். அந்த செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல 23rd ஆஃப் டிசம்பர் வரைக்கும் இருக்கும்.
23rd டிசம்பர் வரைக்கும் இந்த செவ்வாய் 8th இடத்துல இருக்கிறதுனால. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உங்களுக்கு தொழில் ரீதியா உங்களுடைய கரியர், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜாப், பிசினஸ்ல இது வந்து நெகட்டிவ்னு கிடையாது. ஏன்னா குரு நல்லா இருக்கா இல்லையா, நெகட்டிவ் கொடுக்காது. ஏதோ மனசில் ஒரு உழைச்சி இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். வேலையை மாற்றிடலாமா, இல்லை இந்த வேலையை விட்டுடலாமா, பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா, இல்லைனா ஏதோ சீனியர்கிட்ட மோதல் மாதிரி வரும், ஆர்கியூமெண்ட் வரும், ஏதோ ஒரு வேலையை தப்பாக பண்ணுற மாதிரி கூட ஆகிடும் வச்சிங்களேன். அது மிஸ்டேக் பண்ண மாதிரி ஆகிடும், அது ஒத்துக்கவும் தோணாது, ஒத்துக்கலைனாலும் அங்கே வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த் தான் இந்த கடகராசிக்கு டிசம்பர் மந்த். இதில் குறிப்பாக 13th, 14th and 15th மூணு நாள், December 13th, December 14th, 15th சந்திராஷ்டமம், அதாவது ராசிக்கு 8th இடத்துல சந்திரன் வித்து செவ்வாய், சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து 8th இடத்துல இருக்கும்போது மனக்குழப்பம், தடுமாற்றம், புதிய முடிவு, புதிய முயற்சி, பிரயாணம் மூணுத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மூணு நாள் நல்லது. இந்த 3 days லேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 9th house, 10th house, 11th, 12th இதெல்லாம் ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கும்போது என்ன வேணால் செய்யுங்க. இந்த மூணு நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் சேஃப். சூரியன் 16th of December சனியோட இணைஞ்சும் போது உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக சில செலவுகளும் வரும், சில குழப்பங்களும் வரும், அதையும் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். 16th சூரியன் இந்த பக்கத்தில் சனியோட இணையர், 13, 14, 15 சந்திரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். இந்த ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால ஒரு கேர் எடுக்கிறது அவசியம் இந்த சில நாட்கள், ஒரு 5 நாட்கள். அதுக்கு பிறகு கடகராசியை பொறுத்தவரைக்கும் மற்றபடிக்கு இந்த மாத பலனில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பலன்களும், எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும், மன சந்தோஷத்தை உட்பட அனைத்தும் ஒரு பூர்த்தி அடைகிற அளவுக்கு யோகங்களை கொடுக்கும். செவ்வாய் 8th இடத்துல இருக்கிறதுனால 23rd வரைக்கும் இருக்கும். 23rdக்கு பிறகு இந்த செவ்வாய் நகர்ந்து 9th house போகும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பில்டர்ஸ், மெடிசன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண டாக்டர்ஸ், அப்படி இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டாக ஒரு கிளினிக் பண்ணுறது, இல்லை கேர் எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், இல்லை செக்யூரிட்டி சிஸ்டம், இந்த மாதிரி துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் 8th இருக்க சில குழப்பங்கள் இருக்கும். 23rd of December மேலே அந்த குழப்பங்கள் தீர்ந்து தெளிவடைந்து ஒரு நல்ல வழி அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு பொது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசா நாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகருடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி, இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜாவாயிட முடியுமா, எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1st வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4th வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7th வீடு, 7, 10th வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1st வீடு, சிம்மம் 4th வீடு, விருச்சிகம் 7th வீடு, கும்பம் 10th வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1st வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1st வீடு, 5th வீடு, 9th வீடு. உதாரணம் ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1st இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1st வீடு, 5th இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9th இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த 1st house 1st வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும், பலமாக இருந்தால் தான் அவனோட ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும்.